திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சயீத் இப்ராஹிம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வட தமிழகம் மற்றும் புதுவை அருகே அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நிலவி வருவதாகவும், அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழக கேரள பகுதியை கடந்து அரபிக்கடலில் கடந்து செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக இடிமின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 12 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மித கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. 13 நாளைய தினம் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 14 தமிழ்நாடு, புதுவையில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 16 புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் வானிலை அறிவிப்பு 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக, அதாவது மழையினுடைய தாக்கம் ஓரொரு பகுதிகளில் அந்த மேகத்தினுடைய விரிசல் காரணமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையில் பதிலான அளவு சிறுகாழியில், அதாவது மயிலாடுதுறை பகுதியில் 44 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 32 சென்டிமீட்டர், அதே போன்று சிதம்பரத்தில் 31 சென்டிமீட்டர் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, கடல் பகுதிகள், அதாவது கேரள கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு ஆந்திரா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 அந்த மீட்டர் வேகத்தில் வீசும் என்பதாலும், 55 வரை அது நீடிக்கும் என்பதாலும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் குமரி கடல் பகுதி, கேரள கடல் பகுதி, லட்சத்தீவு பகுதி, அதன் ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று அதிகமாக இருக்கும் என்பதால் அங்கும் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை மீனவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சயீத் இப்ராஹிம். திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை அறிக்கை தொடர்பான விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.